Sai Ram. என் அன்பு குழந்தையே, நீ இப்போது என்ன நினைக்கிறாய் தெரியுமா? என் பிள்ளையே, சாயப்பா, என் வலிகள் அப்படியே இருக்கிறது. ஒரு கஷ்டம் முடிவதற்குள் அடுத்த கஷ்டம் ஆரம்பமாகிறது. எல்லோரும் இருந்தும் தனிமையில் இருப்பது போல் உணர்கின்றேனே அப்பா. என்னத்தானே புலம்புகிறாய் என்றுதானே நீ புலம்புகிறாய்? வருந்தாதே தங்கமே, நான் உன்னை தவிக்க விட்டு எங்கே போவேன்? உன் பிரார்த்தனை நிறைவேறியது தங்கமே. நிச்சயமாக 30/6/23 நடந்துவிடும். கேள், ஆனந்த கண்ணீர் விடுவாய் தங்கமே. நீச்சல் தெரியாமல் ஆற்றில் குதித்தவன் போல் துன்பத்திலும் வலிகளிலும் தத்தளிப்பதை நான் அறியாமல் இல்லை. உன் கஷ்டமான மனநிலையிலிருந்து வெளியே வா. அப்போதுதான் நான் உன்னருகில் இருப்பதையும் பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதும் புரியும். எதிர்மறை எண்ணத்திலிருந்து வெளியே வர எண்ணாமத்தை கூறு. என் அருட்பார்வையால் நோயற்ற வாழ்வை பெற்று நிம்மதியாக சுபிட்சமாக வாழ்வாய் என் பிள்ளை. உன் சோதனை காலம் முடிந்து விட்டது மகளே. நான் வைத்த பரீட்சையில் நீ வென்று விட்டாய். ஆம் செல்லமே, வரும் 30/6/23 உன் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறிவிடும். பொறுத்திருந்து பார். இனி பரிபூர்ண ஆசிகளை ஒளியாக தந்து உன் வாழ்வை சந்தோஷமடைய செய்ய போகிறேன். நிம்மதியை இழந்து தவிக்கும் உன் மனம் பல வேதனையில் காயப்பட்டுள்ளது என்று எனக்கு தெரியும். காயப்பட்ட உன் மனதிற்கு நிம்மதியை மருந்தாக தருவேன். நீ காத்து கிடந்தது போதும் தங்கமே. உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வர உள்ளது. உன் மிகப்பெரிய சுமை ஒன்று குறைய உள்ளது தங்கமே. உன் மிகப்பெரிய விருப்பம் ஒன்று நிறைவேற உள்ளது. இன்ப அதிர்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. பார், பொறுத்திருந்து பார். இன்னும் 5 நாட்களில் அனைத்தும் சரியாகிவிடும். வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று வாழப்போகிறாய் மகளே. நீ எப்போதும் சாயப்பா நல்லது செய்வார் என்ற முழு நம்பிக்கையோடு இரு என்று முகத்தில் புன்னகையோடு இரு. ஏன்னா புன்னகைக்கும் ஒரு சக்தி உண்டு. அது உன்னை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும், வெறுப்பவர்களுக்கு தண்டனை கொடுக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கும். என்னை நம்பிய உனக்கு எந்த கெடுதலும் வரவிட மாட்டேன். உனக்குள் நீ புலம்பியது எல்லாம் மறைய போகுது. இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது. இப்போது நீ அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாய். நான் எதிர்பார்க்கும் அன்பு எனக்கு கிடைக்கவில்லையே என்று ஏன் புலம்புகிறாய்? அன்பை ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்கு மற்றவர்கள் ஏங்கும்படி நான் செய்யப் போகிறேன். கவலைப்படாதே, நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். பிறருக்கு துன்பம் செய்தவர்களே நெஞ்சை நிமிர்த்தி என் போல் யாரும் இல்லை என்று சொல்லும் போது நீ எந்த துன்பம் யாருக்கும் செய்யாமல் எப்போதும் அன்பை மட்டுமே நீ கொடுக்கிறாய். அப்படிப்பட்ட என் பிள்ளை நீ. அப்படி இருக்கும்போது நீ ஏன் கலங்க வேண்டும்? நல்லவர்கள் எப்போதுமே நிறைய சோதனைகளை அனுபவிப்பார்கள். அந்த சோதனைகளை எல்லாம் நல்லவர்கள் இறைவன் அருளால் சீக்கிரமாகவே கடந்து விடுவார்கள். என் தங்கமே, மிகவும் நீ நல்ல பிள்ளை அல்லவா? அதனால் தான் உனக்கு அடுக்கடுக்காக சோதனைகள் வருகின்றது. வந்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றத்தான் நான் இருக்கிறேனே. புலம்பலை விட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும் என்று மட்டும் யோசித்து செயல்படு. தன் கையே தனக்குதவி என்று நீ வாழும் போது நினைத்தது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. நீ கவலைகளை மறந்து நிம்மதியாக இரு. இனி வரும் காலங்களில் உனக்கு அதிர்ஷ்டமும் அற்புதம் மட்டும்தான் நடக்கும். நிச்சயமாக உன் பிரார்த்தனை வரும் 30/6/23 நிறைவேறிவிடும். பொறுத்திருந்து பார். எப்படியெல்லாம் நடக்கப் போகிறது என் பிள்ளைக்கு என்று நீ கேட்ட காரியங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் பலித்துவிடும். நீ அதிர்ஷ்டம் இல்லாதவன் என்று நீ நினைக்கிறாய். எந்த செயலிலும் நீ வெற்றியடையவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். எனக்கு மட்டும் நான் நினைத்தது நடக்கவில்லை என்று வருத்தம் கொள்கிறாய். பார் தங்கமே, எப்படியெல்லாம் நடக்கப் போகிறது என்று. நீ துரதிருஷ்டசாலி என்று நினைப்பது முற்றிலும் தவறான எண்ணம். அதை இன்னும் நீ 5 நாட்களில் தெரிந்து கொள்ளப் போகிறாய். உன் ஆசைகளும் உன் தேவைகளும் சில நேரங்களில் நீ எடுத்த முடிவுகளும் தான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு சென்று விட்டது. கவலைப்படாது, எல்லாம் முடிவுக்கு வரும். நம்பிக்கையோடு செயல்படு. நம்பிக்கையோடு மட்டும் செயல்படு. எப்போதும் நீ ஒரு விதமான மனக்குழப்பத்திலேயே இருக்கிறாய். எப்போது என்ன நடந்து விடுமோ என்ற பயம் உன்னை சூழ்ந்துள்ளது, உன்னை கவ்வி கொண்டு உள்ளது. நிதானமாக யோசிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். முதல்ல உன் மனசை ஒருநிலைப்படுத்து தங்கமே. அமைதி இல்லாமல் நீ செய்யும் எந்த ஒரு காரியம் வெற்றி அடையாது. உன்னை புரிந்து கொள்ளாமல் எல்லோரும் காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்புகிறாய். ஒன்று மட்டும் சொல்வதை கேட்டுக்கோ. தேவையில்லாமல் கண்ணீரை சிந்தாதே. உன் தேவை புரியாதவர்களுக்கு நீ வருத்தப்படுவதால் தான் அவர்கள் உன் அருமை தெரியாமல் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி யோசிப்பதை விட்டுவிடு.
உன் லட்சியத்தை மட்டும் பார்த்து செல். மற்றவரிடம் விலகி இருப்பதே மேல் தங்கமே. நீ அவர்களை விட குறைவானவர் இல்லை என்பதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. தைரியமாக செயல்படு. நீ நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழப்போகிறாய். நீ நினைத்தது ஆசைப்பட்டது அனைத்தும் நிறைவேறப் போகிறது. உன் முழுமையான பக்தியால் அனைத்தும் கிடைக்கப் போகிறது. உனக்கு அனைத்தும் நான் தானே. நல்லது என் நடக்கும். ஆம் செலவே, நல்லது மட்டும்தான் நடக்கும். நீ உடைந்து போயிருக்கிறாய் இப்போது. உன்னிடம் எனக்கு பிடித்ததே உன் தைரியம் மட்டும்தான். அப்படி தைரியம் இருக்கும்போது ஏன் உடைந்து போயிருக்கிறாய்? எதற்கும் கலங்காதே என்று நான் பலமுறை சொன்னாலும் கேட்காமல் மனம் கலங்கி உடைந்து போயிருக்கிறாய். உனக்கான நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய உண்மையான அன்பையும் உன்னுடைய முக்கியத்துவமும் உன் தியாகமும் உன் மதிப்பையும் புரிந்து கொண்டு உன்னிடம் உன்னை வெறுத்தவர்கள், உதாசீனப்படுத்தியவர்கள் கண்டிப்பாக வரப்போகிறார்கள். பொறுத்திருந்துவார். உன் உயிரான உறவு உன்னை மனமுடைய செய்துவிட்டதே என்று நீ கவலைப்படாதே. உனக்கு நான் பலமுறை சொல்லி உள்ளேன். நீ கூட காதில் வாங்கவில்லை. யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் உன் மனதை உடைத்தாலும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை காதில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. மனதிலும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்கள் உன் மனதை உடைத்து விட்டார்கள் என்று கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய அன்பை புரிந்து அவர்கள் உன்னிடம் நிச்சயமாக வருவார்கள். உனக்கு இப்போது எதுவும் புரியாது. அவர்கள் வரும் நேரத்தில் நான் சொன்னது உனக்கு ஞாபகம் வரும். நீ உண்மையாக இருந்தாய். ஆனால் அவர்களோ உன் மனதை உடைத்து விட்டு சென்று விட்டார்கள். உன் அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை நான் வரவேற்பேன். உடைந்து போன உன் மனதை நான் சந்தோஷப்படுத்துவேன். என் மேல் நம்பிக்கை இருந்தால் காத்திரு. என் முன் அவர்களை உன்னிடம் பேச வைப்பேன். மன்னிப்பு கேட்கும்படி நான் செய்வேன். தைரியமாக இரு. உனக்காக உன்னப்பா நான் எப்போதும் இருக்கிறேன். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது மகளே. கவலையை விட நிச்சயமாக முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலம் பற்றிய பயம் இருந்தால் இப்போதே விட்டுவிடு. நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய். இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க அவசியமில்லாமல் நானே வந்து உன் வேலையை முடித்து தந்து விடுவேன். நீ தேவையின்றி பயப்படாதே. உனக்கு தேவையானது அனைத்தும் உன்னை வந்து சேரும். நிச்சயமாக 30/6/23 வந்து சேரும் தங்கமே. வாழ்க்கையே போராட்டம் என்று துயரப்படும் என் குழந்தையே, நீ மகிழ்ச்சி கொள்ளும்படி ஒரு நல்ல திருப்பத்தை நான் தருவேன். நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையே இல்லை என்று வருத்தப்படாதே. உனக்காக ஏதாவது ஒரு உருவில் உன்னுடன் நான் துணை வருவேன். உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் உன்னை மகிழ்விக்க. இனி நடப்பவை நடக்கப்போவை எல்லாம் நன்மைக்கே. நீ உன் வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சி கொள்ளும் காலம் வந்துவிட்டது. வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் கொள்ளும் காலம் விலகிவிட்டது தங்கமே. என்ன செய்ய போகிறோம் என்று மனதில் நிம்மதி இல்லாமல் இணைக்கிறாய். அனைத்தையும் மாற்ற நான் இருக்கும்போது நிச்சயமாக உனக்கு பயம் இருக்கக்கூடாது, கலக்கம் இருக்கக்கூடாது. விரைவில் நிம்மதி கிடைத்துவிடும். உன் சாயி உன்னை அளவிட மாட்டேன். நீ எதற்காக கலங்கி இப்படி இருக்கிறாய்? எதுவும் நடந்து விடவில்லையே. நீ கேட்டதைத்தான் நான் செய்து தரப்போகிறேன். உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையில் கொண்டு வரும் நேரத்தில் நீ கலங்குவது சரியல்ல. நம்பிக்கை இழக்காதே. இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பிக்கப் போகிறேன். ஆம் செல்லுமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.